ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ பேர் எவரி திங் எபிசோட் டென்னு தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலையா மறக்காம பாத்துருங்க ஏன்னா அப்போ தான் இந்த எபிசோட் புரியும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம ஹேப்பிக் குள்ளே போகலாம் அங்க நோருக்கு ஒண்ணுமே புரியல அதாவது ஏன் முன்னாடி ஒரு ஓல்டு மேன் இருக்கான் அவனோட ஆர்மர் ரொம்ப ஷைனிங்கா இருக்கு அவன் கிட்ட இருக்கிற சுவாடம் ரொம்ப ஜொலி ஜொலிக்குது ஏன் அவன் கூட இருக்கிற அந்த குதிரை கூட அப்படி ஜொலிக்குது ஆனா எப்படி நான் பார்த்தாலும் அவன் எனக்கு ஒரு ஓல்டு மேன் மாதிரி தான் தெரியுது ஆனா இவர் வந்து இங்க என்ன பண்றாரு அது வந்து எனக்கு சரியா தெரியல அங்கே சைடில் நிறையவே கத்தி அப்படியே வானத்துல பறக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் நான் ஆனா இந்த கத்தி அவங்களோட கையில் மாட்டக்கூடாது அப்படி மாட்டிக்கின்னால் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது வர கத்தி எல்லாத்தையுமே நான் டிஃப்ளெக்ட் பண்ணனும் அதே மாதிரி அவன் பண்றான் சைடில் நிறையவே வெப்பன் செய்ய அவன் பார்த்துருப்பான் இதெல்லாம் எனக்கு இன்னதும் தெரியல இதையுமே நான் வந்து பறக்க வேணும் போல் இதனால் நூறு அந்த டிவைஸ் பயங்கரமா பறக்க விடுறான் அங்கே இன்னுமும் நோருக்கு புரியல அதாவது இந்த ஓல்டு மேன் வந்து இங்க என்ன பண்ணுறாருன்னு அங்கே ஓல்டுமே எனக்கு தெரியுது அட இது ஈவன் அப்படின்னா அங்க நூறுக்கு ஒண்ணுமே புரியல அட இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரியே ஏதோ சொல்றாரு ஆனா இவரு கிட்ட போகும்போது இவரும் அமேசிங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அங்க அந்த வயசானவன் ரொம்ப பயந்து போய் சோடெல்லாம் எடுத்து ஆளு நிக்கிறான் எனக்கு தெரிஞ்சு இவனையும் பேரி பண்ணு நினைக்கிறேன் ஆனா இப்போ எனக்கு அதுக்கான டைம் இல்ல ஏன்னா நான் மத்த விஷயத்த முடிச்சவனும் அதே வேகத்தோட அவன் சம வேகமா அங்க இருக்கிற பெரிய பெரிய மிஷினியுமே பார்க்க வர்றான் அந்த வயசான ஆளு ரொம்ப பயந்துன்னு இருக்கான் என்ன வந்து கொல்லாத கொள்ளாத அப்படின்னு தான் சொல்றான் ஆனா நூறு வந்து அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல எல்லாத்தையுமே பயங்கர வேகமா பறக்க வர்றான் நான் இன்னமும் ஒரு விஷயம் நோருக்கு தெரியல இந்த ஓல்டு மேன் இங்க என்ன பண்றாரு இது வந்து அவருக்கு டேஞ்சரா இருக்கா அங்க ஓல்டு மேன் கிட்ட அவன் போறான் ஓல்டு மேன் பயப்பட ஆரம்பிக்கிறான் ஏய் எதுக்கு எதுக்கு என்ன இங்கே கொல்ல மாட்டேன் அங்க இப்பதான் நோருக்கே புரியுது அதாவது ஆளு வந்து ரொம்ப பயந்து போயிருக்கான் இவனை நான் வந்து கொல்ல போறேன் அப்படின்னு நினைச்சிருக்கான் போல ஆனா அதுக்குன்னு என்ன ப்ளேம் பண்ண முடியாது இதை பார்த்தா அப்படிதான் எல்லாருக்குமே தோணும் அந்த சுவாடு அங்க இப்பதான் புரியுது இந்த சுவாடை பார்த்தோம் என்ன பார்த்தா அவன் பயப்படுறான்னு ஏதோ ஒரு விஷயத்த அவன் சொல்லான்னு அதுக்குள்ள அவன் பயந்தாச்சுன்னு ஓடுறான் நோருக்கு ஒண்ணுமே புரியல அதாவது எதுக்கு அவர் அப்படி ஓடுறாருன்னு ஆனா இதுக்கப்புறம் தான் அங்க நோருக்கும் ஒரு மாதிரி மங்களா ஃபீல் ஆற மாதிரி தெரியுது அப்புறம் தான் நோருக்கே புரியுது அதாவது அவனோட லிமிட்டை ரொம்ப அவன் கிராஸ் பண்ணிட்டான் இத்தில இருந்தே அவனோட பவரை அதிகமாவே அவன் யூஸ் பண்ணிருப்பான் எனக்கு தெரிஞ்சு என்னோட லோ ஹீல் அது வந்து வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன் மொத்தவங்களோ வர ஆரம்பிக்கிறாங்க நோரோட வாயில் எந்த ரத்தமா ஊத்துது ரோலோ என்ன மன்னிச்சிருங்க நீங்க இப்பதைக்கு வெளியில போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள நிறையவே நிறைய சோல்ஜர்ஸும் வர ஆரம்பிக்கிறாங்க அவனும் பயங்கர நிலைமைக்கு போறான் என்ட்டாங்க பயங்கரமான அட்டாக்ஸ் எல்லாம் நடக்குது அங்க கோரலும் கேட்க ஆரம்பிக்குது எனக்கு வந்து அந்த கோரலை பத்தி தெரியும் அட நீங்களா அங்க ஈட்டி வச்சுன்னு ஒரு பர்சன் இருப்பான்ல அந்த பர்சனும் வந்திருக்கான் கூட அவரோட டீச்சரும் வந்திருக்காரு பரவாயில்ல உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி இதுக்கு மேல நாங்க எல்லாத்தையுமே பாத்துக்கிறோம் அவர் ஆர்மியோட ஒரு தலைவனா இருக்கேன் இதை கூட நான் பண்ணலனா நான் என்ன சொல்றது அங்க அவர் இறங்கி பயங்கரமான அட்டாக பண்றாரு இந்த அட்டாக் இத வந்து நான் பார்த்துருக்கேன் இதை பார்த்து நான் ரொம்ப சின்ன வயசுல ஆச்சரியமானேன் சை இல்ல அங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க நான் வந்து எத்தனையோ வாட்டி சொன்னேன் இந்த மாதிரி கண்மூடித்தனமாக கொலை பண்ண ஆனால் ஆனா கேட்குற கேக்குற மாதிரியே இல்ல இது ஏதோ ஒன்று அந்த எந்து போன ஆளுங்க கிட்ட நம்மளுக்கு எந்த விதமான பிரோஜனமோ கிடையாது மீதி ஆளுங்க நம்மளுக்கு பயன்படுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எப்படி பார்த்தாலும் அவங்களோட லிம்ஸை என்னால வளர்க்க முடியும் இன்னும் சொல்றேன் நீ அதுவா நான் சும்மா ஜோக் பண்ணேன் சரி அப்பனா நம்ம நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான் அவத நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும் இந்த வயசானவரும் அவரோட மேஜிக் யூஸ் பண்ண அங்க இருக்கிற நிறைய பேரை அப்படியே அவரு பிடிச்சி வைக்க ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி அவங்களோட நிறைய ஆளுங்க வந்து பயங்கரமா தாக்குறாங்க இதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு ஒரு ஹெட் ஆளுங்களும் பயங்கரமா அங்க இருக்கிற ஆளுங்களை தாக்கி காலி பண்றாங்க இதெல்லாம் பாக்குற நூறுக்கும் சந்தோஷம் நான் ஒரு சின்ன பையனா இருக்கும் போது இந்த ஆளுங்க கிட்டதான் ட்ரைனிங் எல்லாமே எடுத்திருப்பான் கூட பாக்கல அதாவது இவங்கள நல்லா திரும்பவும் பாக்க முடியும் அப்படின்னு இதுக்கப்புறம் அங்கும் ஹீல் பண்ணி விடுறா ரொம்ப நன்றி இப்பதான் நான் கொஞ்சம் பெட்டரா பரவாயில்ல நீங்க இப்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் வேணாம் அதாவது நான் ஃபீல் பண்றேன் என்னால மூவ் பண்ண முடியுது அதுக்கும் மேல எனக்கு ரொம்ப பசி எடுக்குது அங்க மத்தவங்களும் பேசுறாங்க அதாவது இங்க வந்து அவங்களோட ஆர்மியை கொண்டு வந்திருக்கான் இதுக்கு முன்னாடி ஒரு டிராகனை வச்சு அந்த கேபிட்டல தர மட்டமா அழிக்கணும்னு பார்த்தான் ஆனா எதையுமே அவனால பண்ண முடியல அவன் இங்கில இருந்து தப்பி ஓடிட்டான்னு நினைக்கிறேன் அப்பனா அந்த வயசான முட்டாள் எவ்வளவு தூரம் வந்திருக்கானா என்ன நான் எதிர்பார்க்கலப்பா அந்த வயசான முட்டாள் வந்து அவனோட மூவை யூஸ் பண்ணி நம்ம மேல தாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கான் ஆனா அதுவே அவனுக்கு இப்படி அமையும் அப்படின்னு பாத்துருக்க மாட்டான் போல அங்க இத பத்தி பேசும்போது போது நோருக்கும் புரியுது ஆட நீங்க பேசுறது வயசான மனுஷன் அவனை பத்தியா பேசுறீங்க அப்பனா நீ அவனை பாத்தியா பார்த்த இப்போ மேல ஒரு கவசம் இருந்தது அது பயங்கர ஷைனிங்கா இருந்தது அதே மாதிரி அவனோட குதிரையும் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சது ஆஹ் நீ சொல்றது ஹாரி குல்லாமை பத்தி தான் சொல்றேன்னு நினைக்கிறேன் அது ஒரு பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் அது நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும் அதாவது அது நம்ம கிட்ட இருக்கும்போது வாய்டு ரேஞ்ச் ஸ்கில்ல பயங்கரமாவே யூஸ் பண்ண முடியும் ஆனா அந்த முட்டாள் வந்து அவனோட ட்ரெஸ் முழுக்க கோல்ட வந்து போட்டிருந்தான்னா அது அவனை ஒரு மாதிரி கூலா காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் போட்டிருக்கான் போல ஆனா ஏதோ ஒன்னு அவன் இங்கிலிருந்து தப்பி ஓடி போயிட்டான் அவன் பார்டரை ரீச் பண்ணிட்டா அவ்வளவுதான் நம்மளால பிடிக்க முடியாது இப்போ போகவும் முடியாது டைம் ஆயிடும் நம்மளால பறந்து போனாதான் நம்மளால அங்க போக முடியும் அப்படின்னா என் கிட்ட ஒரு வழி இருக்கு அதை வேணா நம்ம பண்ண முடியும் அப்பனா சொல்லு நம்ம அதையே பண்ணலாம் அது இப்பதைக்கு உயிரோட இருந்தா நம்ம அதை பண்ண முடியும் இந்த சைடு அந்த டிராகனை பார்த்து அந்த டீச்சர் இன்னுமும் ஷேக்கா வராரு நான் என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டிராகனை பார்த்ததே இல்ல அதுக்கும் மேல எவ்வளவு பெரிய டிராகனை நான் ஹீல் பண்ணுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படியே ஹீல் பண்ணும் போதே அங்க நோரு கிட்ட சொல்றாரு நோர் நீ வந்து நல்லா வளர்ந்துட்டு தெரியுமா ஆனா ஸ்டார்டிங்ல உன்னை சரியா நல்லா ரெக்கக்னைஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இது நீதானே தானே உனக்கு இவனை தெரியுமா நோர ஆமா ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு இவனை தெரியும் ஆமா இதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு ஸ்டூடெண்டா நான் இருந்தேன் அதே மாதிரி நோர் நான் எதிர்பார்க்கல இது நீ ஆமா ஆமா நானும் உங்களை எதிர்பார்க்கல நீங்க எவ்வளவு தூரம் அப்படியே உயிரோட இருப்பீங்கன்னு அட நீ என்னப்பா சொல்ற நான் இன்னமும் நிறைய வருஷம் வாழணும் இன்னமும் நிறைய செஞ்சுரிஸ நான் பாக்கணும் அட நான் எதிர்பார்க்கல நீங்க அப்படியே தான் இருக்கீங்க நீங்க மாறவே இல்ல தெரியுமா உங்களோட ஜோக்கும் அப்படியே பாலைய இருக்க இருக்கு நான் ஒன்னும் ஜோக் பண்ணல ஆனா எனக்கு என்ன டவுட்னா டிராகன் ஆஃப் கிளாமிட்டி அது மேல நம்மளால போக முடியுமா நீங்க கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ரோலோ இருக்கா அவன் இருக்கான் பாத்துப்பான் ஆமா ரோலோ உனக்கு வந்து கான்பிடென்ட் இருக்கா ஆனா ரோலோக்கு கான்பிடென்டே இல்லையா இதை கேட்ட ஆளு ரொம்ப ஷாக் ஆயிரும் யோ அவன் இன்னைய இப்படி சொல்றான் நீ என்ன அது மேல போகலாம் அப்படின்னு சொல்ற ரோலோ இருக்கும்போது போது நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்ட்டு அந்த டிராகனும் அப்படி எழுந்து கத்த ஆரம்பிக்குது அந்த டிராகனோட கண்ணை பார்க்கும் போதே தெரியுது அது ரொம்ப கோவமா இருக்கு ரோலோ நீ வந்து கேளு ஆனா ரோலோ கிட்ட அது என்ன சொல்றனா இந்த மாதிரி நான் ரிவெஞ்ச கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது அதுக்கு எனக்கு பர்மிஷன் தேவை நீங்க தான் கொடுக்கணும் ரோலோ வந்து இதை கண்ட்ரோல் பண்றானா இல்ல இல்ல அது வந்து இவரை தான் ஒரு மாஸ்டரா எடுத்திருக்கு எனது டிராகன் ஆஃப் கிளாமிட்டியா நீ டேம் பண்ணிட்டியா என்னால நம்பவே முடியல அங்க அந்த டிராகன் இன்னுமும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது அதனால இதுக்கு மேலேயே வெயிட் பண்ண முடியல அந்த ரிவெஞ்ச நான் கொடுத்தவனும் அங்க ஈனஸோ லின்னோ அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க என்ன நீங்களும் வரீங்களா ஆமா ஆமா நாங்க வந்து ரோலோக்கு அங்க அசிஸ்ட் பண்ணுவோம் அதனால நாங்களும் வர போறோம் சின்சே நீங்களும் போக தானே போறீங்க சின்சேக்கு ஹைட்னாலே ஒரு மாதிரி பயம் போல இருக்கு ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது ரோலாவை நான் தான் இதுக்குள்ள இழுத்து விட்டேன் சோ நானும் கண்டிப்பா போய் ஆகணும் போல சரி நான் வரேன் அப்பனா நான் இன்னமும் சந்தோஷப்படுற சென்சே உங்களுக்காக இதுக்குள்ளே பின்னாடி ஒரு வாய்ஸ் அது நானும் வரேன் நான் கண்டிப்பா நம்ம வானத்துல பறக்க போறோம் கன்சல்மெண்ட் தேவைப்படும் அதுக்காக நான் வரேன் அங்க சென்சேக்கு அவ்வளவு சந்தோஷம் அட நீங்க வந்து அந்த டீஃப் ஸ்கூல்ல இருக்க அந்த டீச்சர் தானே இதுக்கு முன்னாடி உங்ககிட்டயும் நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் அதே மாதிரி அங்க அந்த வயசான ஒரு சொல்றாரு அப்பனா நானும் வரேன் இல்ல இல்ல நீங்க போக கூடாது நம்ம ரெண்டு பேருமே அங்கேயே இருந்து பார்க்க போறோம் அதுக்குள்ளேயே அங்க கிங்கும் அவரோட பையனும் வராரு அப்பா அண்ணா நீங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கீங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இனஸ் நான் எதிர்பார்க்கல நீங்க எவ்வளவு சீக்கிரமா மித்ரா இருந்து வந்துட்டீங்கன்னு இல்ல இல்ல எல்லாமே என்னோட தப்பு தான் நான் வந்து நீங்க ஆர்டரை மீறிட்டேன் அதுக்காக என்ன பனிஷ் கூட பண்ணுங்க இல்ல உன் மேல எந்த விதமான தப்புமே இல்ல நான் ஒரு தப்பான ஆர்டரை கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் அங்க கிங்கும் போக சொல்றாரு அங்க நூறு கிட்டையும் என்னோட பசங்களை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல எல்லாருமே நான் பாத்துக்கிறேன் எல்லாருமே சேஃபா தான் இருப்பாங்க இதுக்கப்புறம் எல்லாருமே பறந்து போக ஆரம்பிக்கிறாங்க அங்க இன்னொரு ஒரு டீச்சரும் கேக்குறான் நீங்க இத்தனை வருஷமா தேன நோர் அவனை நீங்க பைனலி கண்டுபோச்சிட்டீங்க ஆனா இப்போ அவனோட வாழ்க்கையில நம்ம தேவையா இல்ல ஏன்னா நோர் அவன் வந்து ஸ்டார்டிங்ல அவனால ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா நான் வரும்போது அந்த காட்சியை பார்த்து ரொம்ப ஷாக் ஆன ஆயிரக்கணக்கான சோடை அப்படியே பறக்க ஆரம்பிச்சது அப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷேமா ஃபீல் ஆச்சு ஏன்னா எனக்கு இதுக்கு மேலேயும் மற்றவங்களுக்கு டீச் பண்றதுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆமா நீ சொல்றதும் கரெக்டு தான் அந்த நோர் அவனை பார்க்கும் போது ஃபேரி டைலில் வர ஹீரோ மாதிரியே இருக்கான் அதாவது ஃபேரி இருந்து குதிச்ச வந்தா எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஆனால் அவனை போது என்னோட ஸ்வாட் ட்ரைனிங்கை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்கிரேட்ச்ல இருந்து நான் ஆரம்பிக்க போறேன் அதே மாதிரி என்னோட சுவாடியுமே நான் ரெஸ்ட் ஆக விட போறது இல்ல நீ வந்து இப்படி சொல்லுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இல்லையா பின்ன யாரு வந்து இந்த மாதிரி யோசிக்காம இருப்பா அந்த காட்சியை பார்த்து இதுக்கப்புறம் அந்த டிராகன் மேல டிராவல் பண்ணி அந்த பர்சனை தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா என்னதான் தேடி பார்த்தாலும் அவனை கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் ஆளே காணும் ஆளு வந்து எங்கேயோ மறைஞ்சு போன மாதிரி அப்படியே காண போயிட்டான் அவனை வந்து நம்ம அப்படியே தப்ப விட்டுற கூடாது அவன் வந்து அந்த தேடி தேடியை கிராஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போகிற மாதிரி இருக்கும் இல்லன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும் ஆனா அதுக்குன்னு நம்ம அப்படியே போக முடியாதுல்ல ஆனா இப்பதான் அங்க லீன் பாக்குறான் முன்னாடி ஏதோ விஷயம் சம வேகமா நகர்த்து பார்த்தா அதே ஆள் தான் அவ்வளவுதான் அவனை பிடிக்க முடியும் நினைக்கிறேன் ஆனா அவன் ரொம்ப நெருக்கமா அங்க போயிட்டான் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அவனை அப்படியே விட்டு கொடுக்க ஏதாச்சும் நம்ம பண்ணணும் ஏன்னா அங்க போனா இந்த மாதிரி அவங்க கிட்ட நிறையவே வெப்பன்ஸ் இருக்கும் அதை வச்சு பயங்கரமா தாக்க ஆரம்பிப்பாங்க அவர் சொல்றதும் கரெக்ட் தான் இதே மாதிரி போச்சுன்னா வார் வந்து கண்டிப்பா ஏற்படும் அதுக்கு நம்ம விட அதுக்கு நம்ம என்ன பண்றது அதுக்குள்ளேயே அங்க ஈனஸ் சொல்றா எனக்கு எலிமிச அழிக்கிறதுக்கு பர்மிஷனை கொடுங்க நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் ஏன்னா நம்ம போகிற வழியை சேஃப்டி பண்ணோம்னா அங்க இருக்கிற எனிமிச நம்ம வந்து அழிக்கிற கேட்ட மாதிரி இருக்கும் உங்க இன்னும் யோசிக்கிற இன்னஸ் வந்து எப்பயுமே இப்படி கேட்டதில்ல ஆனா இப்போ அவளை பார்க்கும் அவர் ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது அங்க இதை பத்தி அவ யோசிச்சு நிற்கும் போதே அந்த பிரதர் சொல்றாரு கண்டிப்பா இனஸ் நீ அதே மாதிரி பண்ண இந்த வார்த்தையை கேட்ட தசைக்கிண்டே அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவர் நொறுக்க ஆரம்பிக்கிறா இவளோட பவர் அது வந்து உண்மையிலேயே ஆசமா இருக்கு இப்போ நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் நம்ம போகிற ரூட்டை நம்ம செக்யூர் பண்ணியாச்சு அதே மாதிரி இப்போ போற போக்கு பார்த்தா கண்டிப்பா வாரோட அவுட் வந்து இருக்கதான் செய்யும் இன் நீ வந்து தயாரா இருக்கல நான் தயாரா தான் இருக்கேன் இன்னும் யோசிக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் ஒரு அற்புதமான பவர் இருக்கு எல்லார்கிட்டயும் பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கு நாங்க வந்து பயப்பட தேவையில்ல அதே மாதிரி முக்கியமா சொன்னா நூறு அவரு நம்மளால புரிஞ்சிக்கவும் முடியல இப்போவும் யாருக்கு தெரியும் அங்க பேசினு இருக்கிறத கவனிக்கவும் வாய்ப்பு இருக்கு ஆனா ஆளு பார்த்தா உண்மையிலேயே ஒரு மாதிரி வாங்கி போயிருக்கான் ஏன்னா ஹைட் ரொம்ப பயம் இல்ல சோ அதனாலயே அவனோட தலை தொங்கி போய்தான் இருக்கு ஆனா நாங்க இப்பதான் காட்ட போறோம் அதாவது நாங்க யாருன்னு அங்க டிராகனும் கத்துது இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதுக்காக வர அனிமேஸும் சரி இதுக்கப்புறம் வர மற்ற எபிசோட நோட்டிபிகேஷனும் வரும் நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா